எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மூன்லைட் நியூஸ் சேனல். இன்றைக்கி எவிக்ஷன் டே. எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறது யார் எவிக்ட் ஆக போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி முக்கியமாக எல்லோரும் எதிர்பார்க்கறது கமல் சார் இந்த பாலாக்கும் ஆரிக்கும் நடந்த சண்டையில் ஏதாவது கேள்வி கேட்பாரா அப்படிங்கிறது தான். அதை பற்றின அப்டேட்ஸ் இந்த வீடியோட எண்டில் நான் சொல்கிறேன். முதல்ல எவிக்ஷனை பற்றி பேசிடுவோம். நேற்று ஓட்டிங் அனலிசிஸ் எல்லாமே பார்க்குறப்போ ஆஜித் தான் கடைசி இடத்துல இருந்தார். ரம்யாலாம் நல்லாவே சேஃப் ஆயிட்டாங்க. ஸோ அதன்படி இன்றைக்கி லீஸ்ட் ஓட் வாங்கி எவிக்ட் ஆக போகிறது நம்ம ஆஜித் தான். ஃப்ரீஸ் டாஸ்கில் ஃபேமிலி வர்ற வரைக்கும் கடைசி இடத்துல இருந்த ரம்யா ஃபேமிலி வந்ததுக்கப்புறம் நல்லா சேஃபான இடத்துக்கு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ரம்யாவோட தம்பி ஆரியை வந்து தலைவன் சொன்னதுனால வந்த எஃபெக்டா, இல்லை அதுக்கு மேலே அவங்க நடந்துக்கிட்டதெல்லாம் பிடிச்சி போய் சேவ் ஆனாங்களான்னு தெரியல. ரம்யா ரொம்ப சேஃபாகி இப்போ தேர்டான பொசிஷனில் இருக்காங்க. ஹையஸ்ட் ஓட்டில் சேவ் ஆக போகிறது சோம் தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க, ப்ரோமோவே ரொம்ப லேட்டாக தான் வந்திருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி கமல் சார் ஷூட்டிங்கே லேட்டாக தான் வந்திருக்காரு. வந்தவர் ஃபஸ்ட்டு வேலையாக சிவானியோட அம்மா கிட்ட ஜூம் காலில் பேசியிருக்காரு. ஆஜித்தோட ஃபேமிலியிலேருந்தே வந்து சொல்லிட்டாங்க, நீ இருக்க போகிறது ஏதோ ரெண்டு நாள் தான் இருப்ப, அந்த ரெண்டு நாளை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய கேள்விகள் கேட்டதெல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. ரம்யாவை பற்றியெல்லாம் ஆஜித்தோட அம்மா கேட்டிருந்தாங்க. ஒருவேளை ஆஜித்தோட ஃபேமிலி வீக்கோட ஸ்டார்டிங்கில் வந்திருந்தாங்கன்னா ஆஜித் சேவ் ஆயிருந்திருப்பாரோ என்னவோ. ஏன்னா இந்த பிக்பாஸில் இத்தனை நாள் ஆஜித் இருந்த இடமே தெரியலன்னு தான் சொல்லணும். அவருக்கு ஃபோக்கஸ் வச்சாங்கன்னா அவர் பண்ணுற ஒரே வேலை ஆரியை பற்றி பின்னாடி தப்பாக பேசுறது மட்டும்தான், வேற எதுவுமே அவர் பண்ண மாதிரி தெரியல. இத்தனைக்கும் அவருக்கு நல்லா பாடுற திறமை இருந்தோ அதை கூட அவர் வெளிக்காட்டலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வாரத்தோட ஸ்டார்டிங்கில் எல்லாருமே வேர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு ஆஜித்தை நாமினேட் பண்ணவும், அதுவும் அவர் மெயினாக நம்பியிருந்த ரம்யா கேப்ரியலாவே அவரை வேர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்னு நாமினேட் பண்ணவும் தான் அவர் ஆரிக்கிட்ட வந்து கேட்டார் என்ன விஷயம் எப்படி ஏது அப்படிங்கிற மாதிரி. இல்லைனா இப்பயும் போய் ஆரியை பற்றி பின்னாடி தான் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி எல்லா வாரத்தையும் காட்டிலும் இந்த வாரத்தில் அவரோட ப்ரெசன்ஸ் நிறையவே தெரிஞ்சிருந்தது. நிறைய ஒர்க்கெல்லாம் கூட நல்லாவே பண்ணியிருந்தாருன்னு சொல்லலாம். இந்த ஈடுபாடை கொஞ்சம் முன்னாடியே காட்டியிருந்திருக்கலாம். மொதல் வாரத்திலேருந்தே ஆரி பல முரளி பார்த்துட்டாரு உன்னோட வெளிப்பாடு வெளியே தெரியணும் அப்படின்ட்டு. அதெல்லாம் காதலே வாங்கிக்காத ஆஜித் அவரை பற்றி தப்பாக பேசிட்டு பாலரமை கூட சேர்ந்து நக்கல் அடிச்சுட்டு தான் இருந்தாரே ஒழிய அவர் எந்த வேலையுமே செய்யலை. அவர் பிக்பாஸ்க்கு தகுதியான கண்டஸ்டண்ட்டாக இல்லைனாலும் இந்த வாரம் அவர் இருக்கணும் அப்படின்னு தான் நிறைய பேர் ஆசைப்பட்டிருந்திருப்பாங்க. நேற்று ஆரிக்கும் பாலாக்கும் நடந்த சண்டையில் கூட ஆரி ஒரு இடத்துல சொல்லியிருந்திருப்பாரு, அவனை தான் நீ விளையாடவே விடலையே அப்படின்ட்டு ஆரி பாலாவை பார்த்து சொல்லியிருந்திருப்பாரு. அது என்னவோ உண்மையான விஷயம்தான். பல இடத்துல ஆஜித் விளையாடாமல் அந்த கேங்கோடையே இருந்துட்டாரு. ஆஜித்தே இந்த வாரத்தில் நிறையா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அத்தனை பேரும் ஈடுபாடு இல்லைன்னு சொன்னப்போ இப்போ ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம், இதெல்லாம் முன்னாடியே யோசிச்சிருக்க வேண்டியது. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, இவ்வளோ ஒரு சூப்பர் பிளாட்ஃபார்ம் கிடச்சோ அதை அவருக்கு உபயோகப்படுத்தவே தெரியல. எதுக்காக இங்கே வந்தாரோ அதில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டாருன்னு தான் சொல்லணும். பாடுறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னவரை ஆரி அப்போருந்தே தட்டி கொடுத்துட்டு இருந்தாரு. இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோ, எனக்கெல்லாம் இந்த பிளாட்ஃபார்ம் இத்தனை வயசு கழிச்சு தான் வந்திருக்கு, உனக்கு இவ்வளோ யங் ஏஜ்லேயே வந்திருக்கு, நல்லா யூஸ் பண்ணிக்கோன்னு சொன்னாரு. அவர் ஆஜித் கொஞ்சம் கூட காதில் வாங்கல. ஆரி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உள்ளே இருக்கிறப்போ ஆஜித்துக்கு கசப்பாக இருந்தாலும் வெளியே வந்து அவர் சொன்ன வார்த்தைகளோட அர்த்தத்தை ஆஜித் கண்டிப்பாக உணர்வார். அப்படி அவர் உணர்றப்போ அவர் கையில் இருந்த பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அவர் கையை விட்டு போயிருந்திருக்கும். ஆனா அனிதா உள்ள இருந்த போது ஒரு வாட்டி அஜித் சொல்லி ஃபீல் பண்ணாரு, இந்த நியூ இயர்க்காவது நான் உள்ள இருக்கணும், வெளியே இருந்தா எல்லாரும் ஈவெண்ட் பண்ணுவாங்க, நான் மட்டும் வீட்லயே ஒளிஞ்சு கிடப்பேன், அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு ரொம்ப அனிதாட்ட ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பாரு. சோ நடந்த ஒரே நல்ல விஷயம் என்னன்னா, நியூ இயர் முடிஞ்சு அவர் வெளியே போறாரு. வெளியே வந்தாவது அவரோட கேரியரை அவர் கொஞ்சம் நல்லபடியா யூஸ் பண்ணிக்கணும். உள்ள திறமைகளே இல்லாமல் சில பேரெல்லாம் இருந்தப்போ இவருக்கு ஒரு அழகான பாடுற திறமை இருந்தது, நல்லா நடிக்கவும் செஞ்சாரு. இப்படியெல்லாம் இருந்து அவர் ஒன்றுமே உபயோகப்படுத்தாமல் வெளியே போகிறாரு. இவர் நம்பி பின்னாடியே சுற்றின ரம்யா பாலாலாம் ஒரு வாட்டியாவது எடுத்து சொல்லியிருந்திருக்கலாம். அதுதான் ஆஜித்தோட அக்காவோட வருத்தமாகவும் இருந்தது. ஒரே ஒரு முறை ஆரி சொல்றது என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்துருந்தா கூட இன்னைக்கு ஆஜித்துக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. மூணாவது வாரத்திலேயே எவிக்ட் ஆயிருக்க வேண்டிய ஆளு இவ்வளோ தூரம் தாக்கு பிடிச்சி வந்தாருங்கிறதே பெரிய விஷயம்தான். பல முறை அவருக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டும் அதை அவர் சரியாகவே பயன்படுத்திக்கல. அதை பற்றி சொன்ன ஆரியை போய் பின்னாடி அவர் மாதிரியே நக்கல் அடித்து பேசி மக்களெல்லாம் என்னை பிடிக்காம தான் இவ்வளோ நாள் சேவ் பண்ணி வச்சுருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் எல்லாம் கேட்டார். இதை விட கொடுமை என்னென்னா, அவர் இப்படி பேசிகிட்டு இருந்தப்போ கூட இருந்த ரம்யா பாலா எல்லாம் நீ நல்லா விளையாடுறடா அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டு பின்னாடியே வந்து அடுத்த வாரம் ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்னு குத்தி விடுறாங்க. முகத்துக்கு நேராக நீ நல்ல பிளேயர், உங்ககிட்ட நல்ல டேலண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்கிற ரம்யாவை அஜித் நம்பிட்டு மூஞ்சக்க முன்னாடியே நீ இன்னும் நல்லா விளையாடணும்னு சொன்ன ஆரியை பற்றி தப்பாக பேசினார். கண்டிப்பாக ஆஜித் வந்து வெளியே இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்ண தான் போகிறாரு. எதுவாக இருந்தாலும் அவர் போக வேண்டிய ஆள் தான்.
ஆனால் என்ன போகக்கூடாதுன்னு எதிர்பார்த்த நேரத்தில் வெளியே போகிறாரு, அது ஒன்று தான். ஸோ அடுத்தபடியா இன்னைக்கு கமல் சார் ஷூட்டிங்க்கு லேட்டாக வந்தார் அப்படிங்கிறத நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். கமல் சார் வந்து பாலாவை கேள்வி கேட்பாரா அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயும் இருக்க கேள்வி. அதை தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஆமாம், எதிர்பார்த்தபடியே கமல் சார் பாலாவை கேள்வி கேட்குற மாதிரி தான் இருக்குது. நேத்து பாலா நடந்துகிட்ட விதத்தை பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பாலாக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் மட்டும் வந்திருக்கு. அது என்ன பிரச்சனை அப்படிங்கிற விவரம் நமக்கு இன்னும் தெரியல. ஒருவேளை அவங்களும் ரெட் கார்டை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் இருக்குது. ஸோ அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ ஆஜித் எவிக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஆஜித் எவிக்ட் ஆகிறது சந்தோஷமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.